நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை திறக்குமாறு அதிரடியான உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா காரணமாக நாடு முழுவதும் மூடப்பட்டுள்ள பள்ளிகளை திறப்பது தொடர்பாக விரைந்து முடிவெடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி டெல்லி மாணவர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பள்ளிகளுக்கு சென்று பயில முடியாததால் மாணவர்கள் மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பில் தான் இந்த பொதுநல வழக்கை தொடர்வதாகவும் மாணவர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் பள்ளிகளை திறக்குமாறு நீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் கூறினர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மாணவர்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் எனவே தற்போதைய நிலையில் பள்ளிகளை திறக்குமாறு நீதித்துறை வாயிலாக உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என்றும் அவர்கள் கூறினர். சம்பந்தப்பட்ட அரசுகளும் அதிகாரிகளுமே சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்க முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். மாணவர்கள் இதுபோன்ற வழக்குகளை தொடராமல் படிப்பில் கவனம் செலுத்துமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். உங்க ஸ்கூல்ல நடக்கிற ப்ராப்ளங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்டேட் பற்றி ஏதாவது பர்சனலாக பேசுவதற்கு கீழே இருக்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலை எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.